தொடர்ந்து வெற்றியை பெறுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, நாம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை என்னென்ன பணிகளை மக்களுக்கு செய்யப்போகிறோம் என்று வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை தந்தோம். ஆக அந்த அடிப்படையில் அந்த நம்பி தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவு தந்தார்கள். ஆக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படிப்பட்ட உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்லுகிறேன், 99% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15 100% நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எந்த வாக்குறுதி நிறைவேற்றாம முதலமைச்சர் காலையில் சொல்றாரு, ஒரு திமுக காரனுடைய திருமண விழாவில் 99% வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். நிலக்கோட்டைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி, 511 தேர்தல் வாக்குறுதி, 50 வாக்குறுதியை கூட திமுக நிறைவேற்றும். ஆனா சொல்றாங்க எல்லா தேர்தல் வாக்குறுதி நகைக்கடன் தள்ளுபடி போலவா, மகளிருக்கு கொடுத்த உரிமை தொகை போலவா, எதையுமே செய்யாம முழுசா செய்யாம கால்வாசி செய்யாம அறகுறையா கூட செய்யாம எனக்கு எலெக்ஷன் வருகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் பள்ளி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். நிலக்கோட்டைக்கு மட்டுமே திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை படித்து காட்டுகின்ற நிலக்கோட்டை பண்ணைக்காடு ஆகிய ஊர்களிலே அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்துவோம், தரத்தை உயர்த்துவோம். நிலக்கோட்டையிலே நறுமண தொழிற்சாலை மற்றும் முருங்கை மாவு தொழிற்சாலை அமைக்கப்படும், ஒரு செங்கல் வைக்கிறேன். நிலக்கோட்டையிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி எப்ப கட்டி முடிப்பீங்க, எத்தனை வருஷமா கட்டி வைக்கிறீங்க?